ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெக் குறிப்புகள். இந்த வீடியோவில் பேன் கார்டு அப்டேட் பண்ணுற பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். வெப்சைட்க்கான லிங்க் வந்து ஆல்ரெடி டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டைரெக்டாக இந்த ஆன்லைன் பேன் அப்ளிகேஷன் வெப்சைட்டுக்கு வந்துக்கலாம். இந்த சேஞ்சஸ் எதுக்காக அப்படின்னாச்சுன்னா, இப்போது ரீசெண்டாக எல்லா பேங்க்லேயுமே பேன் நேம் மிஸ் மேட்ச், பேன் அண்ட் ஆதார் நேம் மிஸ் மேட்ச் அந்த மாதிரி எரர் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட கஸ்டமர்ஸ்க்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். அப்ளிகேஷன் டைப்புன்னு இருக்கும், அதில் சேஞ்சஸ் ஆர் கரெக்ஷன் இன் எக்ஸிஸ்டிங் பேன் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் பண்ணிக்கோங்க. கேட்டகரி, கேட்டகரியில் உங்களுடைய கேட்டகரி இண்டிவிஜுவல். அப்புறம் அப்ளிகண்ட் இன்ஃபர்மேஷன், இதில் ஸ்ரீ, ஸ்ரீமதி, குமாரி மூணு ஆப்ஷன் இருக்கும், உங்களுடைய டைட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நேம், இது மிக முக்கியமான ஃபீல்டு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய ஆதார் கார்டில் உங்களுடைய நேம் இந்தியன் பேங்க் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து பேங்குங்கிறது ரெண்டாவது வருது, ஸோ அதை தான் நீங்கள் இதில் டைப் பண்ணணும். பேங்க் ஃபர்ஸ்ட் நேமில் தான் உங்களுடைய இந்தியன் அப்படின்றத டைப் பண்ணணும். நீங்கள் சப்போஸ் மாற்றி டைப் பண்ணிட்டீங்க, ஃபர்ஸ்ட் இந்தியன் தானே இருக்குது, ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஃபீல்டு இந்தியன், ரெண்டாவது ஃபீல்டு பேங்க்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுடைய நேம் வந்து பேங்க் இந்தியன் அப்படின்னு சொல்லி தான் உங்களுடைய கார்டில் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த தவற பண்ணிடாதீங்க, நோட் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்தில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஆஸ் பர் ஆதார் கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடி, உங்களுடைய மெயில் கம்யூனிகேஷன் ஐடி கொடுத்தா போதும். மொபைல் நம்பர், நீங்கள் ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பரே கொடுத்துக்கோங்க. வெதர், சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டிருக்கு, எஸ்னா எஸ் கொடுத்துருங்க. உங்களுடைய எக்ஸிஸ்டிங் பேன் நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த பேன் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. இந்த செக்பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு இப்போது ஐ எம் நாட் அ ரோபோட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் டோக்கன் நம்பர் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ஜென்ரேட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வரும் நெக்ஸ்ட் ஸ்க்ரீன். ஸோ கீழே கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். How do you want to submit your PAN application documents? கேட்டிருக்கோம். சப்மிட் டிஜிட்டலி த்ரூ இகேஒய்சி அண்ட் இசைன் பேப்பர்லெஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் பேன் கார்டு வேணும்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. ஆதார் நம்பர் ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவல் இருக்கும், என்டர் ஆதார் லாஸ்ட் 4 டிஜிட் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற ஃபோட்டோ தான் பேன் கார்டில் பிரிண்ட் ஆகணுமான்னு கேட்டுக்கோம், எஸ் கொடுத்துக்கோங்க. நேம் ஆஸ் பர் ஆதார் ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவல், ஸோ குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் நம்பர் அதெல்லாம் இருக்கும். கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்தமாரி ஃபுல் நேம் ஆஃப் அப்ளிகண்ட்டுன்னு இருக்கும், அதை செக்பாக்ஸை டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி ஆதாரில் இருக்கிற நேம் படியே உங்களுக்கு வரும். ஸோ டேட் ஆஃப் பர்த்தும் நீங்கள் மாடிஃபை பண்ணணும்னா அந்த செக்பாக்ஸையும் டிக் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் மாடிஃபை பண்ணணும்னா ஜெண்டர் டிக் பாக்ஸையும் டிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபோட்டோ மிஸ் மேட்ச், சிக்னேச்சர் மிஸ் மேட்ச், இந்தமாரி டீட்டெயில்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் அப்ளிகேபிள் ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவல் அப்ளிகன்ஸ், இதெல்லாம் எதெல்லாம் மாடிஃபிகேஷன் வேணுமோ அதெல்லாம் டிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபாதர் நேம்னு இருக்கும், அதில் உங்கள் அப்பாவுடைய நேம் என்டர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் சேம் தான், உங்களுக்கு ஒரே ஒரு நேம் கலான் இருந்துச்சுன்னா அந்த கலா மட்டும் என்டர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்தியன் பேங்க்ன்னு இருக்கு, ரெண்டு நேமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லாஸ்ட் நேமில் பேங்க்னு டைப் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நேமில் வந்து இந்தியன் சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. மதர்ஸ் நேம் ஆப்ஷனில் உங்களுக்கு வேணும்னா டைப் பண்ணிக்கோங்க, வேண்டாம்னா விட்டுருங்க. பேரண்ட் நேம் டு பி பிரிண்டட் ஆன் த பேன் கார்டு வந்து உங்களுக்கு ஃபாதர் நேம் வேணுமா மதர் நேம் வேணுமான்னு கேட்டிருக்கோம், கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு இருக்கும், அதில் ரெசிடென்ஸ் ஆஃபீஸ் அந்த மாதிரி இருக்கும், இதில் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, எந்த செக்பாக்ஸுமே டிக் பண்ண வேண்டாம். அப்புறம் டெலஃபோன் நம்பர்னு சொல்லியிருக்கோம், அது ஆல்ரெடி உங்களுக்கு ஃபீடாக இருக்கிற நம்பர் அப்படியே காட்டும், நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. காண்டாக்ட்ஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க, இப்போ டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸில் உங்களுடைய நேம் டைப் பண்ணிவிட்டு ஹெர் செல்ஃப் ஹிம் செல்ஃப் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் டாக்குமெண்ட்டில் 1 கொடுத்துக்கோங்க, நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பர்சனல் டீட்டெயில் கேட்கும், எல்லா டீட்டெயிலையும் செக் பண்ணுங்கள். உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயிலேருந்து நீங்கள் இது வரைக்கும் ஃபில் பண்ண எல்லா டீட்டெயிலும் வரும், எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு ஆதார் ஆதார் மட்டும் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி கொடுத்துக்கோங்க, கண்டினியூ கொடுங்க. இப்போ பேமெண்ட் ஆப்ஷன் போயிடும், பேமெண்ட்டில் ஆன்லைன் பேமெண்ட்டு
பேடிஎம் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. 106 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு பேமெண்ட் ஓப்பன் ஆகும். அதில் யூபிஐ செலக்ட் பண்ணிக்கோங்க. யூபிஐ செலக்ட் பண்ணிவிட்டு அதில் உங்களுடைய யூபிஐ ஆப்பை செலக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செக்பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு லோடாகி அந்த ஆப்போடைய லாகின் பின்னை நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த லாகின் பின்னை டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டைரக்டாகவே பேமெண்ட் பேஜுக்கு போயிடும். அதில் நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுடைய அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிரான்சாக்ஷன் பின் போட்டு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிற மாதிரி போயிடும். அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் டெபிட் ஆகிடும். உங்களுக்கு அதுக்கான கன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதுக்கப்புறம் பேக் டு நம்மளுடைய இந்த வெப்சைட்டுக்கு ரீலோட் ஆகிரும். நீங்கள் எந்த பேக் ஸ்பேஸும் அனுப்பக்கூடாது. ஸோ இந்த பேன் அப்ளிகேஷனுக்கே வந்துடும். கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கண்டினியூ அப்படின்னு இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கண்டினியூ வித் இகேஒய்சின்ற ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். கண்டினியூ வித் இகேஒய்சி கொடுங்க. உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ சப்மிட் பண்ணதும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகும். இந்த மாதிரி கண்டினியூ வித் இ சைனுன்னு கொடுங்க. இ சைன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பரை டைப் பண்ண சொல்லும். மேலே செக்பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் நம்பரை டைப் பண்ணிவிட்டு ஆதாருக்கு வந்திருக்கிற ஓடிபியை டைப் பண்ணி வெரிஃபை பண்ணிடுங்க. இப்போ வெரிஃபை பண்ணியாச்சுன்னா அவ்வளோதான், நம்மளுடைய பேன் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ண மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் டவுன்லோட் பிடிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் ஆகிடும். அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு வேறு ஒன்றுமே இல்லைங்க, உங்களுடைய பேன் நம்பரும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் தான். இது